வாழ்க்கையில் முன்னேற புத்திசாலித்தனம் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஓர் ஊரில் துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்து வந்த இடத்திற்கு அருகில் கண் பார்வை இல்லாத ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் கடவுளை வணங்கும் போது, கடவுளே, என்னை இப்படி கண் பார்வை இல்லாமல் படைத்து விட்டாயே, உனக்கு கண்ணே இல்லையா என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். அவனது ஜபத்தை கேட்டு ஒரு நாள் அவனை காண சென்றார் துறவி. அவனிடம், இப்போது கடவுள் உன் முன் வந்து உன்னிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால் என்ன கேட்பாய்? அதுவும் ஒரே ஒரு வரம்தான் கொடுப்பேன் என்று சொன்னால் என்ன கேட்பாய் என்று கேட்டார். சிறிது நேரம் யோசித்து கண் பார்வையற்ற அவன் அந்த துறவியிடம், ஒரு பெரிய அரச மாளிகையில் எனது மனைவி என் மகனுக்கு வெள்ளி கிண்ணத்தில் பால் சோறு ஊட்டுவதை எனது வீட்டின் ஐந்தாவது மாடியிலிருந்து பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று கேட்பேன் என்றான். அவன் ஒரே வரத்தில் தனக்கு பார்வை வேண்டும், பெரிய ஐந்து மாடி மாளிகை வேண்டும், பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டான். அவனது புத்திசாலித்தனமான பதிலை கேட்ட அந்த துறவி, நீ வாழ்க்கையில் உன் புத்திசாலித்தனத்தால் விரைவில் முன்னேறி விடுவாய் என்று சொல்லி அவனை தன்னுடைய சீடனாக சேர்த்து கொண்டார். பிள்ளாய், விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள். இவற்றை எப்போதும் உன் கண்முன் நிறுத்தி வை. இவை உனக்கு உயிராகவும் உன் கழுத்துக்கு அணிகலனாகவும் இருக்கும். நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் கால் ஒருபோதும் இடராது. நீ படுக்க போகும்போது உன் மனத்தில் அச்சமிராது. உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். நீதிமொழிகள் ஆகமம் 3:21-24 உள்ள இறைவசனங்கள். அன்பார்ந்தவர்களே, ஞானமும் விவேகமும் நம்மை சிறந்தவர்களாக மாற்றுகிறது, ஏன் வலிமையானவர்களாகவும் மாற்றுகிறது. அறியாமையுடன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் அர்த்தமுடன் வாழ்வது மேலானது. அறிவை தேடுவதில் நாம் போடுகிற முதல் மிக சிறந்த வட்டியை தரும் என்கிறார் அறிஞர் பெஞ்சமின் பிராங்க்லின். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.